அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை மணிகளில் இருக்கே சரியாக காலை 5 மணிக்கு ஆடியோ வகுப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் இருக்கே. இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பிறகு ஆல் என்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும். தற்போதைய நிலவரப்படி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமானிக்கு பருத்தீவை ஒட்டிய கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று நிலவி வந்தது. தற்போது போர்ட்பெலர் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அது நேற்று தாழ்வு பகுதியாக இருந்தது, இன்று அதிகாரப்பூர்வ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. எதற்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரெண்டு தாழ்வு பகுதி தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளால் சொல்லக்கூடியது தாழ்வு பகுதி. இப்போது உறுதியாகவே அது தாழ்வு பகுதி, அதாவது வெல்மார்க்டு லோ ப்ரெஷர். அதுக்கான லோ ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்லை வெல்மார்க் லோ ப்ரெஷர்னு சொல்லலாம். காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது தாழ்வு அழுத்தம், தாழ்வு பகுதி, அந்த பகுதியில் ஒரு தாழ்வு அழுத்தம் இருக்கிறது, அதுதான் நம்ம வந்து தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கான நிலவரப்படி தமிழகத்தில் மழைப்பொழிவை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுவை, காரைக்கால், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை இருக்கும். மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தேனி, தென்காசி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களையும் இன்றைக்கு ஓரிரு இடங்களில், ராஜபாளையம், ராஜபாளையத்திற்கு மேற்கே தென்காசி இந்த பகுதியில் ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, தென்காசி மற்றும் மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்டியில் எடுத்துக்கலாம், தொண்டிக்கு கீழே வர வாய்ப்பில் தொண்டி வரைக்கும் எதிர்பாருங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்திலையும் இருக்கும். இன்றைக்கி திருச்சி, கரூர், நாமக்கல்ல கூட சில இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம், புதுப்பை உள்ளிட்ட பகுதிகளையும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் 27ஆம் தேதி தென்கடலோரம், தென்னூர் மாவட்ட பகுதியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டத்தில் நாளையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். நாளை வந்து சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதே அறிவித்த மாவட்டங்கள் தான் விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள். இதில் கோவை, ஈரோடு, நீலகிரி எல்லாம் நாளைக்கு சேர்த்து வரும். நாளையிலேருந்து கோவை, ஈரோடு, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலியில் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம் இப்படின்னு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும். மதுரை தொடங்கி தேனி வரை, தேனியிலிருந்து பார்த்திங்கன்னா இங்கே விருதுநகர், ராமநாதபுரம் வரை, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து நாகப்பட்டினம் தொடங்கி புதுவை, சென்னை வரைக்கும் கூட இருக்கலாம். சென்னையெலாம் சென்னைக்கு இருக்காது, சென்னையை ஒட்டியே காஞ்சிபுரத்துக்கு இருக்கும். இப்படியே தமிழகத்தில் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பதிவாகி கொண்டிருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் 28, 29 தேதிகளில் பரவலாக தென்கடலோரம், தென்னூர் மாவட்ட பகுதியில் நல்ல மழை இருக்கிறது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியெலாம் 28, 29 தேதியில் உறுதியாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 29ஆம் தேதி இன்னும் பரவலாக மழை கிடைக்கும். பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 29, 28 இந்த 2 நாட்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை இருக்கும். அநேக இடங்களிலுமே பரவலாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து உள் மாவட்ட பகுதிகள், அநேக இடங்களில் தென் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும். தென் மாவட்டங்கள், தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சிறப்பான தரமான மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய 28, 29 தேதியில் இருக்கிறது. இன்றைக்கு தேதி என்பது 26, நாளை வந்து 27. நாளை இருக்கும், இன்றைக்கி நைட்டே தொடங்கியிருக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில் இன்றைக்கி நைட்டு அங்கங்கே அங்கங்கே இருந்திருக்கும். நாளை வந்து இதை விட சற்று அதிகரித்து இன்னும் பரவலாக தீவிரமடைந்து 27, 28 தேதி நாளை மறுநாள்லேருந்து தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு பரவலாக விவசாயத்திற்கு ஏற்ப மழைப்பொழிவு இருக்கும். விவசாயிகள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு பிறகு, நாளை மறுநாள் மழை இருக்கின்ற காரணத்தினால தென்கடலோரம், தென் மாவட்டங்கள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இதில் தென்காசியும் அடங்கும், திருநெல்வேலியும் அடங்கும், கன்னியாகுமரியும் அடங்கும். அதனால் ஃபோன் போட்டு தண்ணீர் பாய்ச்சலாமா அந்த மாதிரி கேட்காதீங்க. தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம். அடுத்து வரக்கூடிய நாளைக்கு பிறகு மழை இருக்கிறது உங்களுக்கு. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் முதல் வாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7 வரையிலும் நீடிக்கும் பொழுது வருகிறது. டிசம்பரை பொறுத்தவரையில்
பல்வேறு கணினி சார்ந்த தரவுகள் பல்வேறு அறிக்கைகள் கொடுக்கின்றன. சில தரவுகள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு உறுதியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால இந்த தகவலை நம்ம கொடுக்கிறோம். ஆனால் இன்னும் உறுதி செய்வதற்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கி தேதி 26 தான். இன்னையிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் 5 நாட்கள். அதிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசம்பர் 1 மற்றும் 2, நம்ம 2ஆம் தேதியிலேருந்து மழை தொடங்குகிறது. ஏறத்தாலும் இன்னிலிருந்து 6 நாட்கள் இருக்கிறது. 6 நாட்களில் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கே ஓரளவுக்கு உறுதி தான். ஆனால் இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இன்னும் தெளிவாக அறிவித்தால் நல்லாயிருக்கும். அதாவது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், 29ஆம் தேதி சொல்வது மிக மிக ஓரளவுக்கு உறுதி பண்ணிட்டோம், அந்த கட்டத்தை வந்து நம்ம நெருங்கிட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பரவலாக கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது அப்படின்னா அதை வந்து தெளிவாக விவசாயிகளிடம் சொல்லும்போது ஒரு உறுதியான அறிக்கையாகத்தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 29ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்கும், 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை இருக்கும்பாங்க. ஆனால் அந்த தேதியில் மழை இல்லாமல் போகும், தள்ளி வரும், இல்லைன்னா மழை இல்லாமல் போகும், இதுதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் உறுதி பண்ணுறதுக்கு வந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஆகும். இன்றைக்கி வந்து தேதி என்பது 26. ஆனாலும் பார்த்திங்கன்னா 26 இன்றைக்கிலிருந்து அடுத்த 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு 29ஆம் தேதி வரையிலும் பரவலாக மழையை கொடுக்கும். பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை இருக்கிறது. சாலையில் நீர் தேங்கும், வயல்வெளியில் நீர் தேங்கக்கூடிய அளவுக்கு நல்ல மழை இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல மழை இருக்கிறது அந்த அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு. 30 மற்றும் 1 தேதிகளில் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே கடலோர பகுதிகள், அதாவது காலை பொழுதில் சில கடலோர பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும். 1 மற்றும் 2 தேதிகளில் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடலோர மாவட்டங்களில் வடகடலோரம், டெல்டா கடலோர பகுதியில் ஆங்காங்கே அங்கங்கே மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மற்றும் 3 தேதிகளில் பரவலாக அனைத்து இடங்களிலும் மழை இருக்கும்போல் தெரிகிறது. அதில் தென்கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதிகள், மத்திய உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும். இந்த சுற்று வந்து தென் தமிழகத்திற்கான அமைப்பு தான் இது. இதில் வந்து முதல் டிசம்பர் எடுத்தாலே தென் தமிழகம் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தென் தமிழகத்துக்கு சாதகமான நிலை அமைகிறது. இதில் பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னாக்கா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் அதிகமாக பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான காரணம் அப்படின்னாக்க குமரிக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டிய குமரியில் புதிய சுழற்சி ஒன்று உருவாகும். அந்த சுழற்சி வந்து தீவிரமடைந்து வரக்கூடிய நாட்கள் அதோடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து இன்னும் 5, 6, 7, 8 தேதியில் இன்னும் மழை அதிகரிக்கும். அதற்கு முன்கூட்டிய தேதிகளான 2, 3 தேதியில் பரவலாக கனமுதல் மேகமலை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் மழை கிடைக்கும்போது ஒரு செழிப்பான நிலை காணப்படும். இதுவரைக்கும் மழை இல்லாத இடங்களில் மழை பெய்யும் போது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மாதிரியான மழை தமிழகம் எங்கும் மழை பெய்யும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2, 3, 4, 5 இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்றைக்கு தேதி வரைக்கும் இப்போது காலை வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் நான் அறிவிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தேதிகளுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் சிறப்பாக மழை இருக்கிறது. 2, 3, 4 இதில் தென் மாவட்டங்கள், தென் உள்பகுதிகள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது. 6 நாட்கள் தான் இருக்கிறது. அதுலேயும் 2 நாட்கள் 3 நாட்கள் பரவலாக மழை கிடைக்கும். இனிமேல் மழை நாட்களாக தான் அமைய இருக்கிறது. அடுத்தடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நம்மளுக்கு முதல் நவம்பர் மாத மழை ஏமாற்றி இருந்தாலும் டிசம்பரில் அப்படி ஏமாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 அல்லது 3 நிகழ்வாவது வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது குமரிக்கடல் பகுதியில். அப்படி இருக்கிறதுனால ஓரளவுக்கு இயல்பான அளவு, அதாவது 2019 மாதிரி இயல்பை விட ஒரு 4% கூடுதல் அப்படியாவது வந்துடும். 2019க்கு டஃப் கொடுக்காது, ஆனால் 2019க்கு ஈக்குவலாக வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு சராசரியோட கூடுதலாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து எல்லாருமே பொறுமை காக்கணும். ஆனால் சிறப்பான தரமான மழைப்பொழிவு டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.